சென்னை போன்ற பெருநகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் பொதுமக்கள் தங்களுடைய பயணத்தை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்காகவும் கொண்டுவரப்பட்டதுதான் இந்த மெட்ரோ ரயில் திட்டம். முதற்கட்ட பணிகள் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழலில் இரண்டாம் கட்ட பணிகள் என்பது தொடங்கியிருக்கிறது. மூன்று வழித்தடங்களில் நடைபெற்று வரக்கூடிய பணிகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வழித்தடமாக பார்க்கப்படுவது கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி செல்லக்கூடிய இந்த சாலை. நான்காவது வழித்தடமாக அமையக்கூடிய இந்த சாலை என்பது சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு நிலத்திற்கு அடியில் செல்லக்கூடிய பாதையாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பாக இந்த பணிகள் கடந்த 2021 செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டிருக்கிறது. நிறைவடையக்கூடிய கால அவகாசம் என்பது 2026 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. சாலைக்கு நடுவே போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் பணிகள் அமைக்கப்படுவதால் இந்த பகுதியில் பயணம் செய்யக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சாலை என்பது பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் முதல் பணிக்கு செல்லக்கூடிய பெரியவர்கள் முதல் பயன்படுத்தக்கூடிய சாலையாக இருக்கிறது. நாள்தோறும் லட்சக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய மிக பிரதான சாலையாக இருக்கிறது. இந்த சாலையை பொறுத்தவரையில் மாற்று ஏற்பாடுகள் முறையான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால் இந்த பகுதியில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக இந்த சாலையில் பயணிக்கக்கூடிய வாசிகள் தெரிவிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த சாலையில் பயணிக்கக்கூடிய சிலரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். இந்த சாலையில் நாள்தோறும் பயணிக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறீங்க. இந்த சாலைகளில் பயணம் செய்வதில் என்ன மாதிரியான சிரமங்கள் இருக்கிறது? அதுதான், இது வந்து ஒன்வேவாக இருக்குது. ஒன்வேவாக இருக்கிறதுனால நான் டெய்லி இந்த வழி தான் போய் ஆகணும். அதனால் திருப்பியும் வர முடியல. இதெல்லாம் இருக்குது. பத்தாவதுக்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. நான் ஹாஸ்பிட்டல் தான் டெய்லி போய் ஆகணும். அந்த இதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு வழி பாதையாக மாற்றிருக்கிறாங்க. இதன் காரணமாக இந்த வடபழனி சுற்றி வரணும்னா சுமார் ஒரு 8 கிலோமீட்டர் சுற்றி வரக்கூடிய சூழல் தான் உருவாகுது. இதனால் உங்களுக்கு கால தாமதம் எந்தளவுக்கு ஏற்படுது? முன்கூட்டியே கிளம்ப வேண்டிய சூழல் உருவாகிருக்கா? இங்கே நான் வலசர் வாக்கத்துலேருந்து இங்கே வரணும்னா ஆல்மோஸ்ட் 30 to 45 minutes ஆகுது. இது அதுவும் 2 கிலோமீட்டர்ஸ்க்கு. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இப்போ நான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நான் மறுபடியும் வெளியே போயிட்டு வரணும்னா எப்படின்னா இன்னொரு 1/2 hour ஆகிடுது. ஏன்னா நான் இப்போ போயிட்டு நான் வெளியே வந்தேன்னா மறுபடியும் இந்த வழி வர முடியாது. அதுக்கு நான் சுற்றிட்டு வரணும். கேகே நகர் போய் கேகே நகர்லேருந்து இப்படி வரணும். அவிச்சி ஸ்கூல் போய் அந்த சைடு வரணும். அதுவும் மிகப்பெரிய பிரச்சனையாகிடுது. என்ன மாதிரியான மாற்று ஏற்பாடுகள் செஞ்சால் உங்களுக்கு வசதியாக? மாற்று ஏற்பாடுனா இந்த ரோடே கொஞ்சம் க்ளீனாக போட்டாலே போதும். ஏன்னா இப்போ அந்த நடுவில் போக முடியாது. இந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா எல்லாம் இதுலேயே போய்டும். ஒரு பஸ்ஸு போனாலே ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடும். அது மட்டும் இந்த ரோடு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ரோடு நல்லா போட்டாலே போதும். அதுவே ஃப்ரீயாக. நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கக்கூடிய இந்த சாலை என்பது எங்கு பார்த்தாலும் குண்டும் குழியுமான சாலைகளாக காட்சியளிக்கிறது. அதே நேரத்தில் மிக குறுகிய சாலைகளாக இருப்பதால் எதிர் தரப்பிலிருந்து, அதாவது ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டிருந்தாலும் கூட எதிர் தரப்பிலிருந்து வாகனங்கள் வருவதால் விபத்துகள் அதிகளவு ஏற்படக்கூடிய பகுதியாக இந்த பகுதி காட்சியளிக்கிறது. நாள்தோறும் பணிக்கு செல்லக்கூடிய ஆண்கள் திரும்பி வரும்போது எந்தவிதமான விபத்தும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அச்சத்துடனே பயணிக்கக்கூடிய சூழலாகவும் இருக்கிறது. குறிப்பாக இந்த சாலையை பொறுத்தவரையில் வணிக வளாகங்கள், மருத்துவமனைகள், திரையரங்குகள் அதிக அளவு இருக்கக்கூடிய சாலை என்பதால் இந்த பகுதியை மாலை நேரங்களில், காலை நேரங்களை விட மாலை நேரங்களில் அதிக அளவு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலையாக இருக்கிறது. இந்த சாலையை தற்காலிகமாக சீரமைப்பதோடு இந்த மெட்ரோ ரயில் பணிகளுக்கான வேலையையும் விரைந்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். மெட்ரோ ரயில் வளர்ச்சிக்கு தேவை என்றாலும் கூட அதன் மூலமாக நடைபெறக்கூடிய பணிகள் என்பது மிக தாமதமாக நடைபெறுவதாகவும் ஒரு புகார் எழுந்திருக்கிறது. உடனடியாக மெட்ரோ நிர்வாகம் இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த குறுகிய சாலைகளை சீரமைப்பதோடு இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு வசதியாக மாற்று ஏற்பாடுகளையும் செய்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது.